கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 8:12 நான் வாசிக்கலாம். பிரசங்கி 8:12 பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அருமையானவளே, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் நன்றாயிருப்பார்கள், நன்றாயிருப்பார்கள். இன்னைக்கு தலைப்பு நன்றாயிருப்பீர்கள். நன்றாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் நன்றாய் இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, வசனம் சொல்லுங்க, யார் நன்றாய் இருப்பார்கள் என்றால், இதே வசனத்தில் அழகாக பிரசங்கி எழுதி வைக்காரு, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருக்கிறவர்கள், யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாய் இருப்பார்கள். இன்றைக்கி நம்ம எல்லாரும் உலக மனிதர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்வார்கள், நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமேடா, நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடு குடுக்காரன் காலையில் சொல்லிட்டு வருவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு வருவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். எப்போது நன்றாக இருப்பீர்கள்? இதே வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்கள் நல்லா இருப்பாங்க. இப்படி நல்லா இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் 22:22 ஆபிரகாமை பார்த்து சொன்னால், கத்தர் பயப்படுகிற கத்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஈசாக்கை பலி செலுத்துக்கிற விஷயத்தில் கத்தருக்கு அவன் எந்த அளவுக்கு பயந்தான் என்பதை கத்தரே சாட்சி கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு கத்தருக்கு பயப்படுந்து பயந்தவனாய் காணப்பட்டான். கருணாலிவு குறித்து அப்போஸ்தலர் 10:2 தேவனுக்கு பயப்படுகிறவனும் சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராம்பம் 1:20-21 சிப்பிரால் பூவால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்படுகிறவளாக இருந்தார்கள், அவளுடைய குடும்பம் தலை தூங்கிச்சு. அருமையானவளே, ஆகவே கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு நாளும் குறைவுப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கத்தருக்கு பயப்படுகிறவளை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யார் நன்றாக இருப்பார்கள்? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு கத்தர் சொல்கிறாரு. யார் நல்லா இருக்க முடியும்? இந்த பிரசங்கி 8:12 சொல்லுது போல, கத்தருக்கு கடவுளுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுளுக்கு பயப்படுகிறதே இல்லை. அநேகர் கடவுளுக்கு பயப்படுறது இல்லை. விசுவாசிகள் கடவுளுக்கு பயப்படுறதில்லை, தேவனுக்கு பயப்படுறது இல்லை. தேவனை ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்லை, கடவுளை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயப்படுகிறவள். நீதிமொழிகள் 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:29 இதே ஞானி அழகாக எழுதுறாரு. 10:29 வாசி, கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போது கத்தருக்கு பயந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ ஆயுசு நாட்கள் பெருகும். கத்தருக்கு பயந்து இந்த பூமியில் இருக்கணும்னா நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயந்தால் நம்ம நல்லா இருப்போம். 2 யாத்திராகம 20:12 படிக்கும்போது, தகப்பனையும் தாயும் யார் கனம் பண்ணுகிறாளோ அவர்கள் நல்லா இருப்பாங்க. யாத்திராகமும் 20:12 வாசிக்கும்போது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனின் தாயும் யார் கனம் பண்ணுகிறாளோ அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அப்போ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் கனம் பண்ண வேண்டியது அவசியம். கனம் பண்ணும்போது கத்த நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதனால தான் தாயும் தகப்பனையும் இந்த நாட்களிலே முக்கியத்துவத்தை கடவுள் கொடுக்குறார். 2 பார்க்க போனால், உபாகமம் 4:40 படிக்கும்போது, உபாகமம் 4:40 சொல்லப்பட்டிருக்குது, நீயும் உனக்கு பின்வாரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு
உன் தேவனாய் கர்த்தர் உனக்கும் என்றென்றைக் கொடுக்கிற தேசத்தில் நீ நீடித்த நாளாக இருக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்வாயாக. அவருடைய கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்போது நீங்களும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். வாசம் நீயும் உனக்கும் பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும்னா கடவுள் கற்பிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம தூரமாக எடுத்து வச்சிடுறோம். அந்த கடவுளுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதே இல்லை. அருமையான உள்ளே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் தூரம் வச்சிருக்கிறதுனால தான் நாமும் நம்ம பிள்ளைகளும் நன்றாக இல்லாமல் போகிறார்கள். இன்றைக்கி அநேகர் எங்கப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எங்கே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தான் பதில் வருது ஒழிய. ஆமாம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், கடவுளுடைய கிருபை, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வார்த்தை வருதா? அநேகர் சொல்வதே இல்லை. அநேகர் சொல்கிறவருக்கா எங்கே நல்லா இருக்கிறோம், ஒரே பிரச்சனை தான் அப்படின்றாங்க. ஏன் நல்லா இருக்க முடியல? கடவுளுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகிறதுனால நம்ம நல்லா இருக்கிறது இல்லை. அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும். யார் நன்றாக இருப்பார்கள்? கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள், கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஓகே, அருமையான உலகே. அப்போது கர்த்தருக்கு பயப்படுவதனால் வர ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயந்தா என்ன ஆசீர்வாதம் கடவுள் வச்சுருக்காரு? சங்கீதம் 115 சங்கீதம் 13 வசனத்தில் படிக்கும்போது இங்கே சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார். 13 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஆசீர்வாத. அப்போ கர்த்தருக்கு பயந்தா பெரியவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு, சிறியவர்களையும் அவங்க தகுதி கேட்டது போல் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவது ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப தேவை. இன்றைக்கு தேவனுக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கடவுளுக்கு ரொம்ப பயப்படணும், பயந்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதால் ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 25 சங்கீதம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியே போதிப்பார், வழியே போதிப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு வழி காட்டுவார், வழியை போதிப்பார். நான் வாழறதுக்கு வழி தெரில, நான் என்ன பண்ணுறதுனே வழி தெரில, என் பிள்ளைகளை நான் என்ன எப்படி வழி நடத்துவேனே எனக்கு வழி தெரில அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? அருமையானவளே, அவர் வழியை போதிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்கிற வழியை கர்த்தருக்கு காட்டுகிற, வழி காட்டுகிறவர், வழியை போதிப்பார். நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அருமையானவளே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதனால ஆசீர்வாதிக்கப்படுவாய், கர்த்தருக்கு பயப்படுவதனால வழியை போதிப்பார். 3 147 சங்கீதம் 11 வசனத்தில் என்ன வாசிப்போம் என்றால், 147 சங்கீதம் 11 வசனம் இப்படியாக சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார் கர்த்தர். அவங்க மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க மேலே கர்த்தர் ரொம்ப பிரியமாக, அவங்க மேலே தீமை அணுகாதபடி கர்த்தர் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்தா அவருடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தருக்கு பயந்தா வழியை போதிப்பார், கர்த்தருக்கு பயந்தால் அவன் நமக்கு பிரியமாக இருப்பார். 4 நீதிமொழிகள் 19:23 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:23 வசனத்தில் நான் வாசிக்கும் போது 19:23 நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை, சாரி 23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பாருங்களேன், அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன அணுகாதான்? திருப்தியாக இருப்பான், தீமை அவனை அணுகாது. அதாங்க ஒரு பெரிய பியூட்டி. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள் திருப்தியாக இருக்கும், ஒரு தீமையும் அவங்களே அணுகாது. இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு பயந்தா நமக்கு திருப்தி கிடைக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டி நிற்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைவாய், நிறைவானவர் வரும்போது குறைவானதாக ஒழிஞ்சு போயிடும். குறைந்தல வாசிக்கும்,
அப்போ தீமை நம்மை அணுகாது. கடைசியாக நீதிமொழிகள் 10:27 வாசிப்போம் என்றால், 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போ கர்த்தருக்கு பயந்தால் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு பயந்தால் ஆயுசு நாட்கள் நம்மளுக்கு பெருகும். இந்த பூமியில் எவ்வளோ நாள் நம்ம வாழமோ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக ஆண்ட சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதம், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், வழியை போதிப்பான், கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருப்பார், 4வது தீமை அவன் அணுகாது, 5வது ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் நன்றாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். யார் நன்றாக இருப்பார்கள்? கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். தகப்பன் தாயின் கனமனுகள் நன்றாக இருப்பார்கள். கட்டளைகளை கை கொள்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வர ஆசீர்வாதம் என்ன? அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், கர்த்தர் அவன் வழியை போதிப்பார், கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருப்பார், தீமை அவனை அணுகாது, ஆயுசு நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நன்றாக இருப்பீங்க. எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீ யார் நன்றாக இருப்பார்கள்னு பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வர ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தோம். ஆசீர்வதிக்கப்படுவான், வழியை போதிப்பார், அவன் மேல் பிரியமாக இருப்பா, தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. தீமை அவனை அணுகாது. அப்போது கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு அஞ்சு அவருக்கு முன்பாக பயந்திருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு பயந்திருந்து, உமக்கு அஞ்சு முன்பாக பயந்திருந்து இவர்கள் நன்றாக இருக்க முடியாத ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் நன்றாக இருப்பீங்கன்னு சொன்ன வசனத்தின்படியே இவர்கள் குடும்பங்கள் நன்றாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.